ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனால் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்களுடைய ராசி, அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மகர ராசி செப்டம்பர் மாத பலன்கள். மகரம் ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த மாதம் செப்டம்பர், செப்டம்பரில் உங்களுக்கு ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்கும்போது இதில் கேது வந்து 11 இடத்துல உங்களுக்கு வந்து இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு. 11 இடத்துல கேது இருந்தால் உங்களுக்கு வந்து கேதுவால் வரக்கூடிய நன்மைகள் உண்டு. சர்ப்பங்களில் வந்து ராகு அல்லது கேது 11 இடத்துல மட்டும் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுன்னு அர்த்தம். சர்ப்பங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்தானத்தை அடையணும். இப்போது 12 இடத்துல குரு, இந்த குருவால் நம்ம குருவை லாஸ்ட்டாக பார்ப்போம். மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தோட பிகினிங்கில் சுக்கரன் பார்வை பெறக்கூடிய மகர ராசி. சுக்கரன் வந்து உங்களுக்கு கடகத்திலிருந்து அந்த பார்வையை வந்து இந்த மகரம் வந்து பெற ஆரம்பிச்சிடும். ஸோ மகரத்துக்கு அதிபதி சனி வக்கர நிவர்த்தி அடைய போகுது. இந்த பாதத்தில் எண்டில் சுக்கரனுடைய பார்வையை பெறப்போகுது. சுக்கரன் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கரியர் பிளானெட்டாக இருக்குது, லார்ட் ஆஃப் 10 இருக்குது, ப்ளஸ் வந்து சுக்கரன் வந்து லார்ட் ஆஃப் 5 கூடியவன். 5-10 அதிபனுடைய பார்வை வந்து ஒரு ராசியில் வந்ததுன்னா, இது சனியுடைய ராசியாக இருந்து சுக்கரனுடைய பார்வை பட்டதுன்னா இருளுக்கு வெளிச்சம்னு அர்த்தம். இப்போ சனியுடைய ராசியை ஒரு இருள் அப்படின்னு எடுத்துக்கோம், சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு வெளிச்சம், வைரம் மின்னுவது போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் இந்த டைமண்ட்ஸ் எப்படி நமக்கு ஜொலிக்குதோ அந்த மாதிரி மகரமுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சுக்கரனுடைய பார்வை சனி மேலே விழும்பொழுது ஏதோ ஒரு ஒரு வெளிச்சம், ஒரு அடையாளம் கண்ணுக்கு தெரியுது. வக்கரம் வேறு சனி நிவர்த்தி அடையிறதுனாலையும் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி இருக்கிறதுனால அதனால் இந்த பலன். ஒருவேளை சனி வேறு இடத்துல இருந்தால் இந்த பலன் பெருசாக இருக்காது. ஸோ சுக்கரன் பார்வை சனி மேலே விழும்பொழுது சனி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால மகரமுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் தனக்கு விருப்பமான சில பலன்கள், தன்னுடைய வேலை சம்மந்தப்பட்டமாக, தன்னுடைய முயற்சிகளில், தன்னுடைய கல்வியில், திருமண விஷயங்களில், இதிலெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபிள்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து புதன் வந்து உச்சம், திரிகோணாதிபதிகளில் வந்து சனி சுக்கரன் புதன் வந்து எங்கே உச்சமடைகிறார்னு நம்ம பார்க்கணும். மகரமுக்கு 9 இடமான கன்னியில் இந்த புதன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய இந்த மாதம். ஸோ 9 புதன் உச்சம், 9 குடைவன் 9 இடத்துல உச்சம். இது வந்து பாக்கியம், உங்களுடைய சௌபாக்கியம், உங்களுடைய செல்வம், இது உங்களுடைய புகழ், உங்களுடைய வாய்ப்பு, ஆதரவு, இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு கௌரவம். எதற்காவது இந்த என்ன சொல்லுவாங்க, பட்டமளிப்பு விழா அல்லதுனா வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இதெல்லாம் மகரமுக்கு இந்த மாதத்தில் சான்சஸ் உண்டு. அடுத்தது புதன் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மகரமுக்கு வந்து சூரியன் 8 இடத்துல, 8 குடையன்னா சூரியன் 8 இடத்துல, இது வந்து ஒரு பக்கம் ட்ரபிளாகவும் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் 8 குடியவன் சூரியனாக இருந்து சில கடினமான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி அதனால் ஆதாயங்களையும் கொடுப்பார். ஸோ விபரீத ராஜயோகமாகவும் அதை எடுத்துக்கலாம். சூரியன் வந்து ஜஸ்ட் 15 டேஸ் தான், ஏன்னா எல்லா மாதத்திலும் ஆங்கில மாதங்கள் சொல்லும்பொழுது 15 நாட்களில் உங்களுக்கு சூரியனுடைய பெயர்ச்சி நடக்கும், அது புரட்டாசி மாதமாக மாறிடும். இப்போ மகரமுக்கு கிட்டத்தட்ட இந்த திரிகோணாதிபதிகளுடைய பலம் வந்து இந்த மாதம் நல்லா இருக்குது. இது எதுக்கெல்லாம் பயன்படும், எதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும்? ஒன்று, மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை இருக்குது. நீங்கள் வந்து யாரையும் ரொம்ப விரும்புகிறீங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக தெரிகிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையும் நல்ல வேலையில் இருக்குது, நீங்கள் ஆண் அல்லது பெண். இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்டே அந்த ப்ரொப்போசலில் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி ஒருத்தரை விரும்புகிறேன், இல்லை நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணணும், அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும்
சனி வக்ர நிவர்த்தி, கேது 11 இடம், சுக்கிரன் பார்வை, புதன் உச்சம். ஸோ இது ஒரு ஃபேவரான டைம் அர்த்தம். தடங்கள் வந்தாலும் ஃபேவரபுளாக முடியும். செவ்வாய் வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அடுத்தது மகரத்துக்கு செவ்வாய் வந்து 4 இடத்துல ஆட்சி. ஸோ ஆட்சி பெற்ற செவ்வாய் வந்து தொழில், உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ மகரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கோ, ரொம்ப மாதங்களுக்கு பிறகு வேலையில் ஒரு முயற்சி பண்ணுறேன். நான் வந்து ஜாப் லூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷமாக எனக்கு வருமானம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு முயற்சி பண்ணலான் இருக்கேன், எனக்கு ஒரு பாதையே தெரியல. நான் ஒரு வேலை என் ஃபீல்டில் ஷிஃப்ட் பண்ணணுமா, இல்லை வேறு யார்ட்டாவது நான் அப்ரோச் பண்ணணுமா, எப்படி நான் பார்க்குறது, யாரை கேட்குறது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு வெளிச்சம் தெரியும். உங்களுக்கு ஏதோ ஒரு லைட் இருக்குது, ஏதோ ஒரு விஷன் இருக்குதுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, உங்கள் தோளில் வந்து தட்டி கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, உங்களை ரெஃபர் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இது மகரமுக்கு உண்டு. அடுத்தது வந்து மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காலமாக ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. என்ன குழப்பத்தில் இருக்காங்க, நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணணும், நம்ம யாரோட பேச்சை கேட்குறது, அப்பா சொல்கிறத கேட்கலாமா, இல்லை அம்மா சொல்கிறத கேட்கலாமா, இல்லை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்போமா, வெல்விஷர்ஸ் சொல்கிறத கேட்போமா. இந்த குழப்பங்கள்லேருந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். ஒரு பக்கம் சனி வக்ர நிவர்த்தினாலையும் புதன் உச்சமாக இருக்கிறதா ஒரு தெளிவு, கிளாரிட்டி, எஸ் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற கிளாரிட்டி. அடுத்தது உங்களுக்கு வந்து செவ்வாய் 4 இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப காலமாக ஒரு ஒரு சொத்து வாங்கணும், இல்லை அது ஏதோ ஒரு வில்லங்கங்கள், இன்னும் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, இல்லை வாங்குறதுக்கு போதுமான பணம் கையில் இல்லை, கடன் எதிர்பார்த்தேன் கடன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 6 இடத்துலேருந்து ராகு நகர்வு, குருவுடைய பார்வை 6, 12 இடத்துல குரு, பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கும். வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலம், நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மகரம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாதங்களுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல பலன்கள் தெரிகிற மாதிரி தெரியுது. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த மாதம் நடக்கிற மாதிரியும், எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் முதல் சுட்டு 7 சனி நடக்கிறவங்க மட்டும் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அது உங்களுடைய புது முயற்சி, உங்களுடைய தொழில் முயற்சி, உங்களுடைய முதலீடு, உங்களுடைய காதல் விவகாரங்கள், உங்களுடைய ட்ராவலிங், அதாவது உங்களுடைய பயணங்கள், இதை மட்டும் நீங்கள் கேர் எடுத்தீங்கன்னா போதும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது, அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ், நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சால் தான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து, இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.